நடவடிகள் என்று இந்த நூல் அழைக்கப்பட்டாலும் பேதுருவின் செயல்களும் பவுலின் செயல்களும் தான் அதிகமாக குறிக்கப்படுகின்றன. மற்ற அப்போஸ்தலர்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று நாம் கருத முடியாது. வரலாற்றிலே சில விவரங்கள் தரப்படுகின்றன, பாரம்பரியத்திலும் சில விவரங்கள் தரப்படுகின்றன. மத்தேயு எகிப்துவுக்கு சென்றார், அந்திரேயா ரஷ்யாவை நோக்கி அந்த பகுதிகளுக்கு சென்றார், தோமா இந்தியாவுக்கு வந்தார், பின்னாலே சீனாவுக்கும் சென்றார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. லூக்கா சில செயல்களை மட்டும் தெரிந்து கொண்டார். நற்செய்தி நூல்களை எழுதினவர்களும் அப்படித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும், சொன்ன எல்லாவற்றையும் அவர்கள் நமக்கு எழுதி தரவில்லை, தெரிந்தெடுத்து சிலவற்றை மட்டும் தந்தார்கள். அதுபோலவே லூக்காவும் பேதுருவின் செயல்கள், முக்கியமாக பவுலின் செயல்கள், அவருடைய ஊழியங்கள், அவற்றை பற்றி தான் நமக்கு எழுதி தருகிறார். அதிலும் கூட பவுல் செய்த எல்லாவற்றையும் அவர் எழுதி தரவில்லை. அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். செலக்டிவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம், தெரிந்தெடுத்து தருகிறார்கள். 13வது அதிகாரத்திலே ஒரு புதிய கட்டம், இப்பொழுதுதான் நற்செய்தி பூமியின் கடைசி பரியந்தமும் என்று ஆண்டவர் சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது. இதுவரைக்கும் எருசலேம், யூதேயா, சமாரியா, புறஜாதியாரிலே சில தனி ஆட்கள் தொடப்பட்டார்கள். இப்பொழுது முழுவதுமாக புறஜாதி ஊழியம், மிஷினரி ஊழியம் ஆரம்பிக்கிறது. ஆக இந்த அதிகாரத்திலிருந்து அருட்பணி ஊழியம், மிஷினரி ஊழியம் முழு மூச்சோடு வெகு விரைவாக ஆரம்பிக்கிறது. அதைத்தான் 13வது அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலிருந்து இந்த 13வது அதிகாரத்திலே பவுலின் மிஷினரி ஊழியத்தை பற்றிய விவரங்களுக்கு பின்னணியாக சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக முதல் சில வசனங்களை பார்ப்போம். இந்த அதிகாரத்தை நாம் எப்படி பிரிக்கலாம், எப்படி பகுத்து கொள்ளலாம்? ஒரு அதிகாரத்தை பிரிக்கும் பொழுது அல்லது பகுத்து கொள்ளும் பொழுது நிறுவங்களானால் குறிப்பிட்ட சொற்கள் அல்லது சொற்றொடர்களை நாம் கவனிக்க வேண்டும். அடிக்கடி வருகிற சொற்கள், அடிக்கடி வருகிற சொற்றொடர்கள் அல்லது கருத்துக்கள், அவற்றின் அடிப்படையில நிறுவங்களை பிரிக்கலாம், நிறுவங்களின் அதிகாரங்களையும் பிரிக்கலாம். வரலாற்று நூல்களை எப்படி பிரிக்கலாம்? அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே சம்பவங்களின் அடிப்படையிலே பிரித்து வருகிறோம், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆட்கள் பெயரின் அடிப்படையில, ஆட்களின் அடிப்படையிலும் பிரிக்கலாம். இந்த அதிகாரத்தை ஆனால் ஊர்களின் பெயரை வைத்து நாம் பிரித்துக் கொள்ளலாம். எப்படி? முதல் 4 வசனங்கள் சீரியாவின் அந்தியோகியா, சீரியா நாட்டின் அந்தியோகியா. அந்த நாட்களிலே பல அந்தியோகியாக்கள் இருந்தன என்று கூறுகிறார்கள். அதுல சீரியாவின் அந்தியோகியாவை பற்றி முதல் 4 வசனங்கள். பிறகு 5வது வசனம் முதல் 13வது வசனம் வரை சீப்புரு தீவு, 14 முதல் 52 வரை பிசிதியாவின் அந்தியோகியா. பிசிதியா என்பது ஒரு மாநிலம், ஒரு பகுதி, அதற்கு முக்கிய பட்டணமாக, நகரமாக விளங்கினது அந்தியோகியா. ஆக இப்படி 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் பிரித்துக் கொள்ளலாம். முதல் 4 வசனங்களிலே சொல்லப்பட்ட இந்த சம்பவம் சீரியாவின் அந்தியோகியாவிலே நடைபெற்ற சம்பவம். இந்த அந்தியோகியாவை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். 11வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு முக்கியமான ஒரு நகரம் என்று பார்த்தோம். சீரியாவின் தலைநகரம், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இது சம்பவித்தது. அந்தியோகியா சபை எப்படி ஏற்பட்டது, எப்படி இயங்கினது என்றெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சீஷர்கள் நிறைந்த, சீஷத்துவம் இருந்த சபை, கிறிஸ்துவை கனம் பண்ணி அவருக்கு நடுமையமான இடத்தை கொடுத்த சபை, வசனத்துல அதிகமாக போதிக்கப்பட்ட சபை. 13வது அதிகாரம் முதல் வசனம், அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். 5 தலைவர்கள் இங்கே குறிக்கப்படுகிறார்கள். இந்த சபை எப்படி பல மொழிகள், கலாச்சாரங்கள், பல இடங்கள் இவற்றைச் சேர்ந்த மக்கள் கொண்ட சபையாக இருந்ததோ, அதே போல தலைவர்களும் பல சூழ்நிலைகளில் இருந்து வந்தவர்கள். பர்னபா அவர் ஒரு கிரேக்க யூதர், சீப்ரு தீவைச் சேர்ந்தவர். நிகர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, நீகர் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. நீகர் எனப்பட்ட சிமியோன், நிகர் என்று ஏன் அவர் அழைக்கப்பட்டார்? கருப்பராய் இருந்திருக்க வேண்டும். நிகர் என்கிற சொல் ஆப்பிரிக்க மக்களை, கருப்பர்களை குறிக்கும் ஒரு சொல்லாக இருந்தது. அப்படியானால் பாருங்கள், இந்த கூட்டத்தில் கருப்பரான ஒருவரும் தலைவராயிருந்தார்.
நிற வேறுபாடு, இன வேறுபாடு இல்லாதபடி இந்த சபை காணப்பட்டது. இந்த சிமியோன் ஒருவேளை சிரேனே ஊரானாகிய சீமோனாய் இருந்திருக்கலாம் என்றும் வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். மார்க்கு எழுதிய நற்செய்தி நூலிலே 15:21 சிரேனே ஊராராகிய சீமோனை பற்றி ஒருவேளை நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் பாடுகளையும் சிலுவை மரணத்தை பற்றியும் தியானிக்கும் நாட்களிலே சிரேனே ஊராராகிய சீமோனை பற்றியும் பிரசங்கம் பண்ணுங்க. விவரங்கள் இருக்கின்றன, அந்த விவரங்களை வைத்து நாம் சில சத்தியங்களை எடுத்து சொல்லலாம். இங்கே என்ன பார்க்கிறோம், மார்க்கு 15:21 சிரேனே ஊரான் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனமாகிய சீமோன். அலெக்சாந்தர் ரூப்புன்னு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன், அப்போ அவருடைய பிள்ளைகள் அவரை விட அதிகமாக அறிமுகமானவர்கள். ஆதி திருச்சபையில அலெக்சாந்தரும் ரூப்பும் விசுவாசிகள், சபையில் அதிகமாக ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள், அறியப்பட்டவர்கள் என்பதனாலே அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறது. மார்க்கு எழுதும் பொழுது அதை எழுதுகிறார். மார்க்குவுக்கும் பேதுருவுக்கும் தெரிந்த ஆட்களாக இருந்திருக்க வேண்டும், அல்லது பேதுருவுக்கு தெரிந்து பேதுருவின் மூலமாய்த்தானே மார்க்கு விவரங்களை பெற்றுக்கொண்டார். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் பேதுருவின் பிரசங்கத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது போல நீங்கள் காணலாம். பேதுரு அப்போஸ்தலன் நடவடிக்கைகளிலே செய்கிற அந்த பிரசங்கத்தின் முக்கிய குறிப்புகள் மார்க்குவிலே ஒழுங்காய் தரப்படுகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு, அதே மாதிரி அநேக விவரங்கள் மார்க்கு பேதுருவிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அப்போ இதுவும் அவர் பேதுருவிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கலாம். அலெக்சாண்டர், ரூப்பு அறியப்பட்டவர்கள், அலெக்சாண்டர் அண்ட் ரூஃபஸ் அறியப்பட்டவர்கள், அவர்களுடைய தகப்பன் சீமோன். அவர் வரலாற்றில் இடம்பெற்றது எதனாலே, பலவந்தப்படுத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு சிலுவையை சுமக்கும்படி அழைத்தார்கள். ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளவு உதவியாக அது அமைந்தது இல்லையா. வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நமக்கு விரும்பாதபடி ஏற்படலாம், விருப்பமில்லாமல் சில காரியங்களை செய்ய நேரிடலாம். ஆனால் ஆண்டவருக்காக அதை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தப்படுத்தினார்கள். அந்த சிறேனை ஊரானாகிய சீமோன் தான் இந்த நீகர் எனப்பட்ட சிமியோன் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் இங்கே வந்து சொல்லப்படவில்லை. இங்க என்ன பார்க்கிறோம், சிரேனே ஊரானாகிய லூகி. இந்த சிரேனே ஊரை சேர்ந்த லூகி கிரேக்க யூதரா இருந்திருக்கலாம், அல்லது அவர் ஒரு கிரேக்கராகவே இருந்திருக்கலாம். இப்படி பல இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கு தலைவர்களா இருந்தார்கள். கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது. யார் அந்த ஏரோது? பல ஏரோதுக்களை பற்றி நேற்றைய தினம் கவனித்தோம் இல்லையா. ஏரோது அக்ரிப்பா தான் யாக்கோபை கொண்டவர், பெரிய ஏரோது தான் சிறுபிள்ளைகளை கொண்டவர். ஏரோது அந்திப்பாஸ், அவர் யோவான் ஸ்நானகனை கொண்டவர். எல்லா ஏரோதுக்களுமே தங்கள் கைகளை கரைப்படுத்தினவர்கள். அப்போ அந்த ஏரோது அந்திப்பாஸ் தான் இங்கே குறிக்கப்படுகிற அந்திப்பாஸ். ஏரோது கார்பங்கு தேசாதிபதி அவர் தான் ஏரோது அந்திப்பாஸ். அவரோடு வளர்க்கப்பட்ட மனாயின். அப்போ ஏரோதுவின் குடும்பத்திலே அவர் வளர்ந்தவர். பாருங்க, ஏரோதுவின் குடும்பத்தில் இருந்து கூட கர்த்தருக்கு ஒரு ஆள் வர வேண்டுமானால் சேற்றிலிருந்து வந்த செந்தாமரை போல தேவன் தமக்கென்று மக்களை கிருபையினாலே மீட்டுக் கொள்கிறார், பயன்படுத்துகிறார். எந்த குடும்பமோ எந்த சூழ்நிலையோ அப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் அவர் விடுவித்து மீட்டு அவர்களை பயன்படுத்துகிறார். மனாயின் அப்படி வந்தவர். பிறகு சவுல், சபையை எதிர்த்த சவுல். 5 பேர், இந்த 5 பேரும் பல பின்னணியிலிருந்து பல நிலையிலிருந்து வந்தவர்கள். தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். எல்லோருக்குமே தீர்க்க தரிசன வரமும் போதக வரமும் இருந்திருக்கலாம். சவுலை எடுத்துக்கொள்வோமானால் 2 வரங்களும் அவருக்கு இருந்தன. இப்படி சபையை போதிப்பதில்லை தீர்க்க தரிசன வரம். நேற்று அல்லது முந்தா நாள் நான் சொன்ன மாதிரி தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லும் பொழுது வெறுமனே எதிர்காலத்தை அறிவிப்பதல்ல, கடவுளுடைய சித்தத்தை அறிவிக்கும் பொழுது எதிர்காலத்தை பற்றிய சில விவரங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதோடு கூட அறிவிக்கலாமே ஒழிய வெறுமனே எதிர்காலத்தை பற்றியும் விவரங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் அது கூறி சொல்லுவதை போலத்தான் ஆகிவிடுகிறது. அதுவல்ல தீர்க்க தரிசன வரம், வேதத்தில் நாம் காணும் தீர்க்க தரிசன வரம். கர்த்தர் இப்படி செய்ய சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை இது என்று கூறி அறிவிக்கிறவர்கள், வேத வசனத்தை எடுத்து போதிக்கிறவர்கள் போதகர்கள். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினாலே, அவர் தரும் உள்ளுணர்வினாலே, அவருடைய வழி நடத்துவதனாலே இது கர்த்தருடைய சித்தம், இப்படி செய்ய வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்று கூறி அறிவிப்பது. அதுல எதிர்காலத்தை பற்றிய விவரங்களும் தரப்படலாம். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வரமும் போதக வரமும் பெற்றவர்கள் இந்த சபையை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். பாருங்க, இந்த சபைக்கு எவ்வளவு அருமையான ஊழியங்கள் இல்லையா. இது சாதாரண விசுவாசிகளால் உருவாக்கப்பட்ட சபை, பர்ணபாவினால் உறுதியாக்கப்பட்ட சபை. பிறகு பவுலும் சவுலும் பர்ணபாவும் சேர்ந்து
சபையை கட்டினார்கள், சீஷத்துவத்துக்குள் வழி நடத்தினார்கள். பிறகு எருசலேமில் வந்த தீர்க்கதரிசிகள், அவ்வப்பொழுது எருசலேமில் இருந்து வருகிற பிரசங்கமா தீர்க்கதரிசிகளும் ஊழியம் செய்தார்கள். அது மட்டும் போதாது என்று சொல்லி அங்கேயே தங்கியிருந்து அவர்களுக்கு போதனை கொடுத்த ஊழியர்கள் 5 பேர் இங்கே குறிக்கப்படுகிறார்கள். அதன் பலனாகத்தான் இந்த சபை இப்படிப்பட்ட மிஷினரி ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. சபைகளிலே மிஷினரி தரிசனம் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஐயா, எங்க சபையில மிஷினரி பாரம் வேண்டும், தரிசனம் வேண்டும், சபையின் மக்கள் அருட்பணி ஊழியங்களிலே ஆர்வம் கொண்டு ஈடுபட வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அந்த சபைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த சபையை போதிக்க வேண்டும், சீஷத்துவத்திலே வழி நடத்த வேண்டும். சீஷத்துவம் இல்லாத சபை மக்கள் அருட்பணியை பற்றி அக்கறை கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்துவை நடுமையத்தில் வைத்து தங்களை முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் வரும். இல்லையானால் உலக சிந்தை, என் சுகம், என் செழிப்பு, இதற்காகவே இயேசு என்கிற வழியிலே போய்விடுவோம். முழுவதும் அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான், அந்த அர்ப்பணத்தில் இருந்துதான் அருட்பணியின் ஆர்வம் வருகிறது. இது ஆண்ட்ரூ முறை என்று சொல்லப்பட்ட ஒரு பக்தர், தென்னாப்பிரிக்காவிலே அதிகமாக அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்டவர். அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார், த கீ டு த மிஷினரி ப்ராப்ளம், அருட்பணி பிரச்சனைக்கு திறவுகோல், அருட்பணி பிரச்சனையை தீர்க்கும்படியாக அதை ஆராயும்படியாக எழுதப்பட்ட ஒரு நூல். அவர் என்ன சொல்லுகிறார், ஒரு சபையை முழு அர்ப்பணத்திற்கு வழி நடத்தும் பொழுது அடுத்தபடி என்ன? அருட்பணியின் ஈடுபாடு. அப்போ எப்படி ஆயத்தப்படுத்துவது? சபை மக்களுக்கு வசனத்தை போதித்து வரம்பில் இருக்கிறவர்களை மையத்துக்கு கொண்டு வர வேண்டும், முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க ஏவ வேண்டும். அப்படி போதிக்கப்பட்ட இந்த சபை ஆயத்தமாயிற்று அருட்பணி ஊழியத்திற்காக. 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவிளம் பற்றினார். அப்போ இதை பற்றிய முதல் படி, முதல் அடி யாரிடமிருந்து வருகிறது? முதல் ஆலோசனை அல்லது செயல்படும்படியான முதல் ஏவுதல் யாரிடமிருந்து வருகிறது? பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வருகிறது. கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள், உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள் என்று குறிக்கப்படுகிறவர்கள்? யார்? இந்த 5 பேரா? இல்லை, முழு சபையமாக இருந்திருக்க வேண்டும். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையார். எப்படி முழு சபை என்று சொல்லலாம்? 6வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? முழு சபையையும் கூட்டி அவர்கள் 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். இந்த 5 பேராக 2 பேரை தெரிந்தெடுத்திருக்க முடியுமா? அப்படியானால் 3 பேர் 2 பேரை தெரிந்தெடுத்து அப்பா நீங்க மிஷினரிகளா போக என்று அனுப்பியிருப்பார்களா? முழு சபையும் ஈடுபட வேண்டும் இல்லையா? பின்னாலே நாம் பார்க்கும் பொழுது கூட 14வது அதிகாரத்திலே பவுலும் பர்னபாவும் திரும்பி வந்தபொழுது முழு சபையையும் கூட்டி அவர்களுக்கு விவரங்களை தெரிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் முழு சபையும் இதுல ஈடுபட்டிருந்தது, சில பேர் மட்டுமல்ல. இதுவும் நாம் விழிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சில பேர் மட்டும்தான் அருட்பணி பாரம் கொண்டு அதையும் இதையும் திட்டம் போட்டு செய்வார்கள், மற்றவர்களெல்லாம் என்னவோ செய்யறாங்க, நான் 10 ரூபா கொடுத்துடுறேன் மாசம் மாசம். போதாது, போதாது. 10 ரூபா கொடுக்கறதல்ல முக்கிய காரியம். சந்தா கட்டுவது போல, வரி கட்டுவது போல மிஷினரி உழைப்புக்கு பணம் கொடுத்தா போதாது. முழு சபையும் பாரம் கொண்டு இன்னும் நற்செய்தியினால் தொடப்படாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக எங்களையும் எங்களுக்கு உடைய எல்லாவற்றையும் தருவோம், அர்ப்பணிப்போம் என்று சொல்லுகிற ஈடுபாடு தான் சரியான ஈடுபாடு. பணம் கொடுப்பது ஒரு பெரிய ஈடுபாடு அல்ல. இந்த மிஷினரி இயக்கத்துக்கு இவ்வளவு கொடுக்கறேன், அதுக்கு இவ்வளவு கொடுக்கறேன், எல்லாம் மிஷினரி உழைத்துக்கு போகிறேன், சரி உங்க வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்களா அதுக்காக? ஆண்டவர் அழைத்தா போக ஆயத்தமா? பிள்ளையை அழைத்தா அனுப்ப ஆயத்தமா? இப்படி முழு வாழ்க்கையையும் கொடுத்து ஈடுபடுவதுதான் சரியான ஈடுபாடு. இங்கே சில தலைவர்கள் மட்டும் திட்டமிட்ட ஒரு பணி அல்ல இது, முழு சபையும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார். அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதித்து ஜெபம் பண்ணி உபவாசித்தார்கள், உபவாசித்து ஆராதித்தார்கள், இப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இப்போ ஒரு கேள்வி, அப்போ பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இதுல ஒண்ணுமே இடம் இல்லையா? அவர்கள் தங்களுடைய கருத்தையோ பாரத்தையோ தரிசனத்தையோ தெரிவிக்கவில்லையா? சபைதான் போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டதா என்று நாம் கேட்கலாம். இதை நாம் முழு வசனத்தின் பின்னணியிலே பார்க்க வேண்டும். பவுலுக்கு புறஜாதியாரின் ஊழியத்தை பற்றிய அழைப்பும் பாரமும் இருந்தது.
பவுலுக்கு அருட்பணியின் பாரம், பிரஜாதியாரின் ஊழியத்தை பற்றிய பாரம் எங்கிருந்து வந்தது? ஹென்றி ஹாரி போயர் என்று சொல்லி ஒரு பெரிய இறையியல் வல்லுநர், அறிஞர், ஒரு நூல் எழுதினார் சில ஆண்டுகளுக்கு முன்பு, பெண்டிகாஸ்ட் அண்ட் மிஷன், பெந்தேகோஸ்தையும் மிஷனும் என்று சொல்லி. அவர் என்ன அதிலே அந்த நூலில் எடுத்து காட்டுகிறார், பிரதான கட்டளை அல்லது பெரிய கட்டளை என்று கூறுகிறோமே, நம்முடைய ஆண்டவர் சொன்ன சொற்கள், அவற்றை அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாம் பார்ப்பதே இல்லை. பேதுரு எழும்பி நின்று ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் போய் நற்செய்தியை பிரசங்கியுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னார், ஆகினாலே செய்கிறோம், யாருமே சொல்லல, பவுலும் கூட சொல்லல. அப்படியானால் பிரதான கட்டளை இவர்களுடைய அருட்பணி ஆர்வத்தில் இடம்பெறவில்லையா என்கிற ஒரு கேள்வி, அதைத்தான் அவர் ஆராய்கிறார். அவருடைய PhD பட்டத்திற்காக அவருடைய ஆராய்ச்சி அது. அந்த ஆராய்ச்சியின் நடுவில் அவர் சொல்லுவது என்ன, பெந்தகோஸ்தே இல்லாதபடி, பரிசுத்தாவியானவர் இறங்காதபடி அந்த பிரதான கட்டளை நிறைவேறவில்லை. அது உண்மை, பிரதான கட்டளைக்கு இடமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த பிரதான கட்டளையை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை ஏவி எழுப்பினது என்ன, பரிசுத்தாவியானவரின் நிறைவும் வழி நடத்துதலும். வெறும் எழுத்து அல்ல மக்களை நடத்துவது ஊழியத்துல, ஆவியானவர் அந்த எழுத்தை பயன்படுத்தி எழுத்தும் ஆவியானவருமாக சேர்ந்து, வசனமும் ஆவியானவருமாக சேர்ந்து ஊழியத்திலே நடத்துகிறது. ரோமருக்கு இருந்த நிருபத்தில் பவுல் தம்முடைய உள்ளத்தை திறந்து சொல்லுகிறார் பாருங்கள். ரோமர் 15வது அதிகாரம், புறஜாதியாரின் ஊழியத்திற்கு தாம் எப்படி பாரம் பெற்றார், தரிசனம் பெற்றார் என்று இங்கே எடுத்து காட்டுகிறார். ரோமர் 15:9-16 பார்க்க வேண்டும். வீட்டில் போய் நன்றாய் வாசித்து பாருங்கள். நான் இதை மட்டும் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இந்த வசனங்களிலே, ரோமர் 15:9-16 இருக்கும் இந்த பகுதியிலே, பவுல் பழைய ஏற்பாட்டு வசனங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். 5 ஆகமங்களிலிருந்து எடுத்து கூறுகிறார். பிறகு 2 சாமுவேலிலிருந்து எடுத்து கூறுகிறார். பிறகு சங்கீதங்களிலிருந்து எடுத்து கூறுகிறார். 18வது சங்கீதம், 117வது சங்கீதம் எடுத்து கூறுகிறார். பிறகு ஏசாயாவிலிருந்து எடுத்து கூறுகிறார். யோவேலிலிருந்து எடுத்து கூறுகிறார். அப்ப பாருங்க, பழைய ஏற்பாடு எப்படி நாம் பழைய ஏற்பாட்டை பிரிக்கலாம், ஆகமங்கள், பிறகு வரலாற்று நூல்கள், பிறகு ஞான நூல்கள் அல்லது கீதங்கள், பிறகு தீர்க்க தரிசன நூல்கள், எல்லாவற்றிலும் இருந்து ஒரு வசனம், பழைய ஏற்பாடு முழுவதிலும் இருந்து வசனங்களை எடுத்து சொல்லி, ஆகையினாலேதான் நான் புரஜாதியாரின் ஊழியத்திலே ஈடுபடுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ பவுலுக்கு மிஷினரி தரிசனம் கிடைத்தது எப்படி, பழைய ஏற்பாட்டிலே நான் பார்க்கிற தேவன் மிஷினரி தேவன், அருட்பணியின் ஆண்டவர், ஆகையினாலே பழைய ஏற்பாட்டிலே நான் இதை காண்கிறேன். அப்போ ஆண்டவருடைய பிரதான கட்டளை, அதையும் பவுல் கேட்டிருந்தார். ஆண்டவருக்கு தம்மை அடிமைப்படுத்தி அவர் மூலமாய் புரஜாதியாருக்கு நீ போக வேண்டும் என்று ஏற்கனவே கேட்டு விட்டார் இல்லையா, அதுவும் இருந்தது. பிறகு பரிசுத்தாவியானவரின் வழி நடத்துதலும் இருந்தது. ஆகினாலே அருமையானவர்களே, வசனம் நம்மை நிறைக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மை நிறைக்கும் பொழுது அருட்பணி பாரம் வருகிறது. அருட்பணி பாரம் வெறும் உணர்ச்சி வசமான கதைகளினாலே வந்து விடாது. ஒரு பெரும் தவறை செய்து விடுகிறோம், என்ன தெரியுமா, அருட்பணி கூட்டங்களில உணர்ச்சியை தூண்டக்கூடிய கதைகளை சொல்லி விடுகிறோம். எங்க அருட்பணியாளர்களுக்கு போடுகிற பனியன் கூட பாருங்க, கிழிஞ்சிருக்கு, காலில் உள்ள செருப்பெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு சொன்னா மக்கள் கண்ணீர் விட்டு காசு கொடுப்பார்கள். ஆனா அருட்பணியின் ஈடுபாடு வர வேண்டுமானா, அது வசனத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும். பரிசுத்தாவியானவரின் வழி நடத்தலினாலே, நிறைவினாலே தான் இருக்க வேண்டும். ஆகினாலே வெறும் கதைகளை சொல்லி அருட்பணியை முன்னேற்ற முடியாது நாம் சபைகளில. அது மட்டுமல்ல, புள்ளி விவரங்கள், நாட் ஓன்லி ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள், அதை வைத்தும் அருட்பணியை முன்னேற்ற முடியாது. வேத வசனத்தின் அடிப்படையிலே பவுல் அருட்பணி பாரத்தையும் தரிசனத்தையும் பெற்றார், பரிசுத்தாவியானவரின் வழி நடத்துதல். அப்போ இந்த பாரம் பவுலுக்கு இருந்தது, பர்னபாவுக்கு இருந்தது, ஆனால் இப்பொழுது சபை அவர்களை அனுப்பிற்று. பார்த்தீங்களா எவ்வளவு நல்ல ஒரு முறை, ஒழுங்கு. எனக்கு பாரம் இருக்குது, தரிசனம் இருக்குது, நான் போறேன் என்று சொல்லிவிட்டு போகவில்லை. மற்ற விசுவாசிகள் அவர்களோடு அதை பகிர்ந்து, சபையோடு பகிர்ந்து, சபையும் அதை ஏற்றுக்கொண்டு சபையினாலே அனுப்பப்பட்டு சென்றார்கள். வில்லியம் கேரி இந்தியாவை பற்றிய பாரம் பெற்ற பொழுது தம்முடைய பாப்டிஸ்ட் சபை இங்கிலாந்துல, பாப்டிஸ்ட் சபையோடு அதை பகிர்ந்து கொண்டார், மூப்பர்களின் கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார். அதுல ஒரு மூப்பர், வயதானவர், எழுந்து நின்று, வாலிபனே உட்காரு, கடவுள் புரஜாதியாரை
நற்செய்தி கேட்காதவர்களை ரட்சிக்க விரும்பினால் அவர் ரட்சித்துக் கொள்வார். ஏனென்றால் அவர்கள் கால்வினின் இறையியலை நம்பினதுனாலே கடவுள் தீர்மானித்தவர்கள் ரட்சிக்கப்படுவார். நம்ம என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் என்று நம்பினவர்கள் அந்த அடிப்படையிலே உட்காரு, அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதில்லை, அவர் செய்து கொள்வார் சொல்லிவிட்டார். வில்லியம் கேரி என்ன பண்ணினார், சோர்ந்து போகவில்லை. சபையின் மூப்பர்கள் இப்படி சொன்னதுனாலே சோர்ந்து போகவில்லை. ஆனா அதே சமயத்திலே சரி நான் தனியா போறேன் இப்போ என்று சொல்லி போய்விடவில்லை. யாராவது ஒரு பணக்காரரை பிடித்து அவர் பணம் கொடுத்தா நான் போயிட்டு வரேன் சொல்லியும் போகல. என்ன பண்ணா தெரியுமா, வில்லியம் கேரி நல்ல முதிர்ச்சியுள்ள இவ்விதமான பாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விசுவாசிகளை சேர்த்து அவர்கள் தம் பின்னால் நிற்க அவர் முன்னுக்கு சென்றார். இந்தியா என்கிற தங்க சுரங்கத்துக்குள் நான் இறங்குகிறேன், நீங்கள் மேலே இருந்து கயிறுகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது அவர் சொன்ன கூற்று வரலாற்றிலே. தங்க சுரங்கத்துக்குள் நான் இறங்குகிறேன், மேலே நீங்கள் கயிறுகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆகினாலே அருமையானவர்களே, அருட்பணி ஊழியம் தனியால் தானாக தான் தோந்தித்தனமாக செய்கிற ஊழியம் அல்ல. இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவலிஸ்டிக் என்டர்பிரைஸ். விசுவாசிகளின் ஐக்கியம் தேவை. நம்மோடு கூட இருந்து ஜெபிக்க, ஆலோசனை சொல்ல, தடுத்து நிறுத்த, உந்தித்தள்ள விசுவாசிகள் தேவை. நாட் ஓன்லி டு ரெஸ்ட்ரெயின் பட் ஆல்சோ டு கன்ஸ்ட்ரெயின். தடுத்து நிறுத்த உந்தித்தள்ள விசுவாசிகள் தேவை. அப்படித்தான் இவர்கள் சபையினாலே அனுப்பப்பட்டு சென்றார்கள், கைகளை வைத்து அனுப்பினார்கள். சரி, ஐந்தாவது வசனம் முதல் சீப்ரு தீவுக்கு போகிறார்கள். இன்னும் வந்து பாருங்கள், அனுப்பின சபை சரி போங்கப்பா மாசந்தோறும் இவ்வளவு அனுப்புறோம் சொன்னதா, இல்ல இல்ல நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நிகழ்ச்சி நிரல் தயாரித்து அந்த சபை அவர்கள் கையில் கொடுத்ததா, அதுவும் இல்லை. என்ன செய்தார்கள், எங்களுடைய பாரமும் இது, உங்களுடைய பாரமும் இது, உங்களை அனுப்புகிறோம், கைகளை வைத்தார்கள். நாங்களும் நீங்களும் ஒன்று இதிலே என்று சொல்லி தங்களை ஒன்றாக்கி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். ஆக பாரத்திலும் ஜெபத்திலும் அவர்களோடு நின்றது சபை. அவர்கள் தேவனை நம்பி விசுவாசத்திலே சென்றார்கள். அவருடைய வழிநடத்தலுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எங்கே போவோம் என்று தெரியாது, என்ன ஊழியத்தை செய்வோம் என்றும் தெரியாது. தேவனை நம்பி சென்றார்கள். ஆபிரகாம் சென்ற மாதிரி இவர்கள் சென்றார்கள். ஆபிரகாமின் விசுவாச பயணத்தை போலத்தான் இவருடைய அருட்பணி பயணமும் இருந்தது. ஆதரவு இருந்தது, ஜெபம் இருந்தது. தன்னம் தனியராக சென்று விடவில்லை, தாந்தோந்தித்தனமாக சென்று விடவில்லை. அதே சமயத்தில் ஆண்டவரின் வழிநடத்துதலுக்கு தங்களை இணக்கி கொடுத்து அவரை சார்ந்து சென்றார்கள். அப்படி செல்லும் பொழுது சீப்ரு தீவு. ஏன் அங்கு சென்றார்கள்? ஒருவேளை இங்கு சொல்லப்படவில்லை, ஒருவேளை பர்னபாவின் ஊர் அது. அப்போ பிரஜாதியாரை போய் நாம் சந்திக்க வேண்டும் என்றால் அங்கு போவோம், சீப்ரு தீவுக்கு போவோம் என்று பர்னபா சொல்லி இருக்கலாம். ஆக சீப்ரு தீவுக்கு சென்றார்கள், கப்பல் ஏறி சென்றார்கள். சீப்ரு தீவிலே சாலமி பட்டணத்திற்கு வந்தார்கள். சீப்ரு தீவின் கிழக்கு பகுதியிலே இருக்கிற பட்டணம் அது. வியாபாரத்திற்கு பெயர் பெற்ற, பொருளாதாரத்திலே பெயர் பெற்ற ஒரு பட்டணம். இட் வாஸ் அன் இக்கனாமிக்கல் கமர்ஷியல் சென்டர். அப்படிப்பட்ட அந்த பட்டணத்திற்கு வந்து யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே ஏறக்குறைய 40 பட்டணங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று ஒரு வியாக்கியானி கூறுகிறார். அப்போ ஆதி திருச்சபை நகர சபையாக விளங்கிற்று, பட்டணங்களிலே இருக்கிற ஒரு சபையாக விளங்கிற்று. பாருங்க, கிராம பகுதிகளிலே போய் சபை ஆரம்பிக்கப்படவில்லை, நகர பகுதிகளிலே. அதே அவர்களுடைய அருட்பணி முறையாக இருந்தது. எது அரசியல் மையமோ, எது பொருளாதார மையமோ, எது வியாபார மையமோ, கலாச்சார கேந்திரமா இருந்ததோ அங்கு சென்று சபையை ஆரம்பித்தார்கள். பிறகு அங்கிருந்து சபை அந்த சுற்றுப்பகுதிகளிலே பரவிற்று. இதுதான் அவர்களுடைய அருட்பணி முறை, மிஷினரி மெத்தட். அப்படி ஒரு நகரத்துக்கு சென்றாலும் முதலாவது எங்கு சென்றார்கள்? ஜெபாலயத்துக்கு சென்றார்கள். எவ்விதத்திலாவது யெகோவாவோடு தொடர்பு கொண்டவர்கள், பழைய ஏற்பாட்டுக்கு அறிமுகமானவர்கள், அப்படிப்பட்டவர்கள முதலாவது ஆரம்பித்தார்கள். நல்ல ஒரு அருட்பணி முறை இல்லையா? அறிமுகமானவர்கள், ஓரளவாவது அறிந்தவர்கள், அவர்கள் நடுவில் ஆரம்பித்து பிறகு மற்றவர்களுக்கு சென்றது. கிறிஸ்தவ மருத்துவமனைகளிலே, பள்ளிக்கூடங்களிலே நன்மை பெற்று உதவி பெற்று இருக்கும் மக்கள் கிராமங்களிலே இருப்பார்கள். ஆனால் முதலாவது அவர்களை போய் சந்திப்பது போன்ற ஒரு முறை இது. சரி, ஜபாலயங்களிலே தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். யோவான் என்றால் மார்க்கு, யோவான் மார்க்கு அவருடைய பெயர். உதவிக்காரன் என்றால் அதன் பொருள் என்ன? அவர்களுக்கு பல விதத்திலே உதவி செய்வது, தண்ணீர் எடுத்து வைப்பது, சமையல் செய்வது, அதே சமயத்தில் ஆவிக்குரிய ஊழியங்களிலும் உதவி செய்வது. யோவான் மார்க்கு சபையினாலே அனுப்பப்படவில்லை, அவர்
தனியாக எந்த அழைப்பு பெற்றார் என்று இங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் யோவான் மார்க்குவுக்கு ஊழியத்தில் ஆர்வம் இருந்திருக்கலாம். பர்னபாவும் பவுலும் அழைத்தார்கள், அவர்களோடு சென்றார். ஊழியங்களிலே நாம் ஈடுபடுவது, சில வேளைகளிலே மற்ற ஊழியர்கள் நம்மை அழைத்து ஈடுபடுத்துவதன் மூலமாகவே நாம் ஊழியங்களிலே ஈடுபட ஆரம்பிக்கலாம். அவர் சொல்லி நான் என்ன போவதுன்னு இருந்துவிடக் கூடாது. கர்த்தர் ஒரு கதவை திறந்து கொடுக்கும் பொழுது தம்பி தங்கச்சி உள்ள நுழைய வேணும். இல்ல பெரிய அழைப்பு வரும், பெரிய வெளிச்சத்தோடு வரும் என்று சொல்லி காத்திருக்க கூடாது. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், தம்பி எனக்கு வந்து உதவி செய்ய கொஞ்சம், அதுதான் ஆரம்பமா இருக்கலாம். சிறிய வாசல்கள் பெரிய வாய்ப்புகளுக்கு வழி நடத்தும். ஆண்டவர் சிறிய வாய்ப்பு என்று சொல்லி எதையும் நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. யோவான் மார்க் ஆரம்பித்தது இப்படிதான். பிறகு பாருங்க, நற்செய்தி நூல் எழுதுகிறார், பிரசங்கம் பண்ணி அவரும் ஒரு ஊழியராய் சுவிசேஷகராய் காணப்பட்டார். இப்பொழுது உதவிக்காரராய் ஆரம்பித்தார். பிறகு சாலமையிலிருந்து பாப்போ பட்டணத்திற்கு வருகிறார்கள். பாப்போ பட்டணம் சீப்ருதீவின் தலைநகரம். அப்போ பொருளாதார மையம், வியாபார மையம் அங்கே ஆரம்பித்து கிழக்கிலே ஆரம்பித்து மேற்குக்கு செல்கிறார்கள். பாப்போ பட்டணத்திற்கு செல்கிறார்கள். போகிற வழியிலேயே பிரசங்கம் செய்து கொண்டு போயிருக்கலாம், கடந்து வந்தபோது என்கிற சொல் அவ்விதமான ஒரு கருத்தையும் அறிவிக்கிறது. அப்படி பிரசங்கம் பண்ணிக்கொண்டே சீப்ருதீவிலே கிழக்கில் இருந்து மேற்குக்கு செல்கிறார்கள். பாப்போ பட்டணத்திற்கு வந்தால், தலைநகரத்திற்கு வந்தால் அங்கே ஒரு பேர் வழி, பர் ஏசு என்பது அவருடைய பெயர். பர் ஏசு, பார் ஜீசஸ், அதன் பொருள் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் மகன், ரட்சிப்பின் மகன். பிசாசின் மகன் என்று சொல்லியிருந்தா பொருத்தமா இருந்திருக்கும் இல்லையா? ரட்சிப்பின் மகன் என்கிற பெயர். இப்படித்தான் நல்ல பெயர் கொண்ட மக்கள் கீழ்த்தரமான வாழ்க்கையில் இருப்பதை பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க ரட்சிப்பின் மகன் என்று பெயர் பெற்றவர் மாயவித்தை செய்கிறவராக இருக்கிறார். இதுல இன்னொன்று நாம் அறிய வேண்டியது, மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமாக இருக்கிறார். கடவுளுடைய பெயராலே பேசிக்கொண்டு இருந்தார். தீர்க்கதரிசி என்றால் பொருள் என்ன? கடவுளின் பெயரால நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போ அவருடைய செயலினாலும் சொல்லினாலும் மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார் இந்த ரட்சிப்பின் மகன் என்று அழைக்கப்பட்ட ஆள். இன்னும் அவரை பற்றி என்ன பார்க்கிறோம்? எட்டாவது வசனத்துல மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா. இது நமக்கு தமிழிலே தெளிவாகவில்லை. இதை சரியானபடி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் கிரேக்க மொழியிலே எலைமாஸ் மேகஸ், மேகஸ் என்று சொன்னா மாயவித்தைக்கு, இவ்விதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களுக்கு இடம் கொடுத்த ஆட்கள். அப்போ சைமன் மேகஸ் என்று சொல்லி அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரத்திலே பார்த்தோம். சைமன் மேகஸ், சீமோன் என்ற மாயவித்தைக்காரன், இவர் எலைமாஸ் மேகஸ், எலிமா என்று சொல்லப்படுகிற மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயர். மாயவித்தைக்காரன் என்கிற அர்த்தம் கொள்ளும் பெயர் மேகஸ் என்பது. எலைமாஸ் மேகஸ், எலிமா மேகஸ் என்பவர். பர்யேஸ் என்பது இன்னொரு பெயர். அவன் விவேகமுள்ள, ஏழாவது வசனம், அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல், செர்கியஸ் பாலஸ். இதுல ஒரு வினோதமான காரியம் என்ன தெரியுமா? பாலஸ் என்பது ரோம பெயர், பவுல் என்பது ரோம பெயர். சவுலுக்கும் அந்த ரோம பெயர் இருந்தது, பாலஸ் என்பது அவருடைய பெயர். சால் பாலஸ் அவர், இவர் செர்கியஸ் பாலஸ். அப்போ செர்கியு பவுல் சவுல் பவுலை சந்திக்கிறார். பவுலாகிவிட்டார் என்று போதிக்கிறோம் இல்லையா சில வேளைகளில், அது தவறு. பவுல் என்பது ரோம பெயர், ஏற்கனவே அவருக்கு இருந்த பெயர் தான் அது. ஒவ்வொருவரும் அந்த நாட்களிலே ஒரு கிரேக்க பெயர் அல்லது ரோம பெயர் வைத்திருந்தார்கள். சீமோன் மேகஸ் அல்லது எலைமாஸ் மேகஸ் என்று இருந்தது போல அது கிரேக்க பெயர். இங்கே செர்கியஸ் பாலஸ், சால் பாலஸ், சவுல் பவுல் என்று பெயர் இருந்தது. இந்த அதிபதி விவேகமுள்ள மனுஷன். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்திலே தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். சாத்தானின் கட்டுகளுக்கு அப்பாலும் செயல்படுகிறவர் பரிசுத்தாவியானவர். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஊழியத்திலே செல்லும் பொழுது சாத்தானை கட்டுப்பட்டு அடிமைப்படுத்தி இருக்கும் மக்களுக்கும் கூட பரிசுத்தாவியானவர் நம்மை அனுப்புவார். அப்படிதான் இங்க பார்க்கிறோம். முழுவதுமாய் இந்த செர்கியு பவுல் எலிமாசின் பார் இயேசுவின் கீழே இருக்கிறார். ஆனாலும் கூட தேவ வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல். பரிசுத்தாவியானவர் அந்த தடைகளையும் தாண்டி, அந்த கட்டுகளையும் தாண்டி அவருடைய உள்ளத்திலே செயல்பட்டார். அப்போ சவுலை அழைப்பித்து அவரிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஏசி சக்கரவர்த்தி என்கிற ஒரு பக்தர் ஒரு நூல் எழுதினார். அது இப்பொழுது கிடைக்கவில்லை. அவருடைய சாட்சி, ஏசி சக்கரவர்த்தி
பிருந்தாவனத்திலே, மதுராவில் இருக்கிற பிருந்தாவனத்திலே, அது ஒரு பெயர் பெற்ற இந்து கோவில், பெரிய பிருந்தாவன ஆசிரமம் எல்லாம் இருக்கிறது. பலவிதமான அக்கிரமங்கள், அந்தகாரம் நிறைந்த ஒரு இடம், பிராமண ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிற ஒரு கோவில் ஆசிரமம். அதன் நடுவில் வங்காள பிராமணராகிய இவர் ஒரு பூசாரியாக இருந்தார். அந்த இருள் நிறைந்த சூழ்நிலையிலே நடக்கிறதெல்லாம் பார்த்தார். இளம் விதவைகளை இந்த பிராமண பூசாரிகள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் பார்த்தார். உள்ளத்தில் நொந்தவராய் உண்மையான கடவுள் இருக்கிறாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு தரிசனம் கொடுத்து அவர் ரட்சிக்கப்பட்டார், விசுவாசியானார், ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பிறகு மெத்தடிஸ்ட் சபையோடு இணைந்து ஊழியம் செய்தார். அதுதான் அவருடைய சாட்சி எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்தில் பட்டது என்ன தெரியுமா? இந்த பிருந்தாவனம் ஒரு சுவிசேஷ பிரசங்கி, அங்க உள்ள போயிட முடியாது. அப்படிப்பட்ட இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை, அந்த கோவிலுக்குள்ள கர்த்தர் செயல்பட்டு ஒரு ஆளை பிடித்தார் பாருங்க. அப்ப ஏதாவது அவரை கட்டி வைக்க முடியுமா? ஒன்னும் கட்டி வைக்க முடியாது. காசியில, மதுரையில, ராமேஸ்வரத்துல, எல்லா இடங்களிலும் அவரால் நுழைய முடியும். சாத்தான் எந்த மக்களையும் எந்த இடத்தையும் கட்டி வைக்க முடியாது. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். செருக்கிய பவுல கட்டி வைத்திருந்தான் எலிமா. ஆனால் செருகியு பவுல் பர்ணபாவையும் சவுலையும் அழைத்து தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த தேவைக்கென்று ஒரு விசேஷமான அபிஷேகம், நிறைவு, புதிய எண்ணெய் தேவை இல்லையா நமக்கு? பழையத பற்றியே பேசிக்கிட்டு 20 வருஷத்துக்கு முன்ன அபிஷேகப்பட்டேன் சொன்னா போறார். இன்றைக்கு அது புதுசா இருக்குதா? ஆண்டவருடைய நாமத்துல மக்களை சந்திக்கும் பொழுது புதிய அபிஷேகம், புதிய நிறைவு, புதிய வழிநடத்துதல். அப்போ இது ஒரு பிரச்சனையான சூழ்நிலை. அவருக்கு ஒரு புது நிறைவு, ஒரு புது வழிநடத்துதல் தேவை. பரிசுத்தாவியினால் நிறைந்தவராய் ஒத்து பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பேதுரு சீமோனை பார்த்து சொன்ன அதே சொற்கள் போல பவுலும் சொல்லுகிறார், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. இப்படி போய் ஒரு ஆளை பிசாசின் மகன் சொல்லலாமா? உண்மை அது. பிசாசுக்கு அடிமையா இருந்தவர் பவுல் ஒன்னும் பொய்யா சொல்லிடல, உள்ளதே உள்ளபடி சொன்னார். பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இப்போதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்து தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். சவுலுக்கு ஏற்பட்ட அனுபவம், ஆனால் அங்கே அது ஏற்பட்டது கடவுளால் ஏற்பட்டது, இங்கே ஏற்பட்டது கடவுளால் தான் இங்கேயும் ஏற்பட்டது. சவுலின் சொற்கள் நியாய தீர்ப்பாக வந்த சொற்கள், அதன் பலனாக இந்த அனுபவம் ஏற்பட்டது. நடந்ததை அதிபதி பார்த்தபொழுது கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு, அதிசயப்பட்டு என்கிற அந்த சொல் அதிர்ச்சி அடைந்து அல்லது அசைக்கப்பட்டு, ஹி வாஸ் ஷேக்கன், அசைக்கப்பட்டு இந்த மொழிபெயர்க்கலாம். அங்கு நடைபெற்ற ஒரு அற்புதம், எப்படிப்பட்ட அற்புதம்? இங்க யாரும் சுகமாகவில்லை. இங்கே நடைபெற்ற அற்புதம் நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது, அதுவும் கடவுளுடைய செயல். இப்படிப்பட்ட இந்த அற்புதத்தினாலே இந்த அதிகாரி அசைந்தார். ஆம், சாத்தானின் சக்தியை பரிசுத்தாவியானவரின் சக்தி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சக்தி மேற்கொள்ளும் பொழுது மக்கள் அசைக்கப்படுகிறார்கள். ஊழியத்திலே இதுவும் நடைபெற வேண்டும். இதை நாம் கேட்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த இடத்திலே சாத்தான் கோட்டை கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறான், அசைத்தருளும், ஒரு ஆளை தாரும் இல்லையா? முன்ன ஒரு நாள் சொன்னோம் இல்லையா, ஒரு ஆளை தாரும். அந்த ஆளிலே உடைய மகிமை வல்லமை விளங்கும் பண்ணியாக ஒரு ஆளை தாரும். அப்போ இங்கே இதை பார்த்துவிட்டு அந்த அதிபதி அசைக்கப்பட்டு விசுவாசித்தான். 13வது வசனம், பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவில் இருக்கும் பெருகே பட்டணத்திற்கு வந்தார்கள். சீப்ரு தீவை விட்டாய் விட்டது, சீப்ரு தீவை விட்டுவிட்டு இப்போது பெருகே பட்டணத்திற்கு வந்தார்கள். பெருகேவிலே அவர்கள் இப்போது ஊழியம் செய்யவில்லை. 14வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பெருகேவிலே அவர்கள் பின்னாலே தான் ஊழியம் செய்தார்கள். 25வது வசனம், 14:25, பெருகே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அப்போது ஊழியம் செய்தார்கள், இப்பொழுது அல்ல. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு எவ்வளவு கூர்மையா இருந்தார்கள் பாருங்க.
இந்த இடம் இப்ப இல்ல, பின்னால வருவோம். ஏன் என்று சொன்னால், உள்ளங்கள் திறக்கப்படும் பொழுதுதான் நாம் அங்கே போய் ஊழியம் செய்ய வேண்டும். இடங்கள் திறக்கப்படும் பொழுது, உள்ளங்கள் திறக்கப்படும் பொழுது நாம் ஊழியம் செய்ய வேண்டும். நாம போய் கதவை தட்டிட்டு முட்டி தள்ளி கொண்டு இருக்கக்கூடாது. பெருகைப்பட்டினத்தின் வேலை இப்பொழுது அல்ல, திரும்பி வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் வழி நடத்தப்பட்டு பெருகையை விட்டு விட்டு போய்விட்டார்கள். ஆனால் பெருகையில என்ன நடந்தது, யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இந்த சின்ன தம்பி மார்க்கு, யோவான் மார்க்கு வாலிபன் தான், திரும்பி போய்விட்டார். ஏன் போய்விட்டார், ஒன்றுமே இங்கு விளக்கம் தரப்படவில்லை. ஆனால் சில காரணங்களை நாம் சொல்லலாம். ஒரு காரணம் என்ன சொல்லப்படுகிறது, யோவான் மார்க்குவினாலே இவ்வளவு கடுமையான ஊழியங்களையும் அனுபவங்களையும் சந்திக்க முடியல. எப்படி இருந்தாலும் வாலிபர் தானே இல்லையா, ஆகினால ஊழியத்தில் ஏற்படுகிற கஷ்டங்கள், அதுவும் இந்த பெர்கே பகுதி, இதெல்லாம் பெரிய மலைப்பகுதி, 3500 அடி உயரமுள்ள பீடபூமி போன்ற ஒரு பகுதி, குளிர் உண்டு. இப்படிப்பட்ட பகுதியில எல்லாம் பிரயாணம் செய்துகிட்டு என்னால முடியாதுப்பா, எனக்கு தெரியாது இதெல்லாம் இருக்கும்னு சொல்லி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போய்விட்டார். அது ஒரு காரணம், ஊழியத்தின் கஷ்டங்கள் இடுக்கண்கள் இவற்றை சமாளிக்க முடியாதபடி திரும்பி இருக்கலாம். அல்லது எருசலேமிலே நல்ல வீடு, அம்மா இருக்கிறாங்க, அம்மா சமைச்சு போடுற சாப்பாடு அத மாதிரி கிடையாது எங்கேயும் இல்லையா. வேத பள்ளிக்கூடத்திற்கு, இறையியல் கல்லூரிக்கு சென்று விட்டு 3 மாசத்துல திரும்பி வந்திருக்கிற தங்கச்சிமாரும் தம்பிமாரும் உண்டு. ஏன் தெரியுமா, சாப்பாடு சரியில்லை பாத்தீங்களா. இப்படி போற ஆட்களும் உண்டு, அம்மா வீடு மாதிரி இல்ல, அம்மா சாப்பாடு மாதிரி இல்ல, அதனால ஊழியம் எல்லாம் இருக்கட்டும், எங்க ஊர்ல இருந்துட்டு ஊழியம் செய்வேன் இல்லையா. மூன்றாவது காரணம், இந்த ஊழிய ஒழுங்கிலே முறையிலே பர்னபாதான் முதலிலே தலைமையில இருந்தார், பிறகு நாள் ஆக ஆக பவுல் தலைமைக்கு வந்து விட்டார். இது பர்னபாவுக்கு உறவினரான மார்க்குவுக்கு சகிக்க முடியவில்லை. இந்த ஆள் இப்படி எடுத்துக்கொண்டாரே தலைமை பதவி, எங்க உறவினரை ஓரங்கட்டி விட்டாரே, ஒதுக்கி விட்டாரே என்று சொல்லி அதையும் சகிக்க முடியவில்லை. அதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். இன்னொரு காரணம், மார்க் எருசலேமில் உள்ள யூத விசுவாசி, பிரஜாதியார் ஏராளமாய் இப்பொழுது வருகிறார்கள். பவுலுடைய ஊழிய முறை பிரஜாதியாரை நோக்கியே இருக்கிறது, இதெல்லாம் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. யூத விசுவாசியான அவர் பிரஜாதியாருக்கான ஊழியத்தில் ஈடுபட விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு காரணம், இப்படி இந்த பல காரணங்களிலே ஒரு காரணம். ஆனால் ஒன்று, யோவான் மார்க்கு கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்த்து விட்டார். ஆனால் தோல்வி வாழ்க்கையில் இறுதி கட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம், தோல்வி வாழ்க்கையில இறுதி கட்டமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஊழிய அழைப்பை பெற்று எங்கோ இருக்க வேண்டிய ஆள் எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறார், ஆனா மறுபடியும் வரலாம், மறுவாய்ப்பு உண்டு. அதைத்தான் பார்க்கிறோம் இங்க யோவான் மார்க்குவின் வாழ்க்கையில். அதை பின்னாலே நாம் இன்னும் விவரமாய் பார்ப்போம். 14வது வசனம் முதல், பிசீதியாவின் அந்தியோகியா, இந்த அந்தியோகியா தெற்கு கலாத்தியா, இதெல்லாம் கலாத்திய பகுதி, இப்பொழுது கலாத்தியா பகுதிக்கு வந்து விட்டார்கள். தெற்கு கலாத்தியாவின் தலைநகராய் விசேஷமான நகரமாய் இந்த அந்தியோகியா இருந்தது. சீரிய அந்தியோகியா அல்ல, பிசிதியாவின் அந்தியோகியா. இந்த அந்தியோகியாவில ஏராளமான ரோமர்கள், இது ஒரு ரோம குடியிருப்பாய் இருந்தது. ரோம குடியிருப்பு, யூதர்கள் இருந்தார்கள். தலைநகரம் இந்த முக்கியமான இடத்திற்கு வந்து, அது அவர்களுடைய அருட்பணி முறை ஒழுங்கு, அதன்படி அங்கு வந்து ஜெபாலயத்திலே பிரவேசித்தார்கள். ஜெபாலயத்திலே எப்படி ஆராதனைகள் நடத்தினார்கள், நம்முடைய ஆராதனை ஒழுங்குகள் ஜெபாலயத்தை ஒட்டியே அமைகின்றன. இப்பொழுது கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நாம் நடத்தும் ஆராதனை முறைகள், ஆராதனை ஆரம்பித்தவுடனே என்ன செய்வார்கள், உபாகமம் 6:4 இருக்கிறது இல்லையா, ஷேமா என்று சொல்லப்படுகிற அந்த கூற்று, முஸ்லீம்கள் மசூதியில அல்லாஹோ அக்பர் என்று கூறுவது போல யூதர்கள் இதை பயன்படுத்தினார்கள். உபாகமம் 6:4, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்கிற அந்த ஷேமாவை சொல்லிவிட்டு பிறகு அவர்களுடைய ஆராதனை ஆரம்பிக்கும். அந்த ஷேமாவை சொன்ன பிறகு ஜெபங்கள், அந்த ஜெபத்திற்கு பிறகு வேதத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டிலிருந்து, ஆகமங்களிலிருந்து ஒரு பகுதி, நியாயப்பிரமாணத்திலிருந்து, நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது 5 ஆகமங்கள், அதிலிருந்து ஒரு பகுதி, தீர்க்க தரிசன நூல்களிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பார்கள்.
பிறகு யாராவது ஒருவர் விளக்க உரை கொடுப்பார்கள். ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே கதை சொல்லுவதில்லை. அங்கு நடைபெற்றது, ஜபாலயத்தில் நடைபெற்றது. வசனத்தை எடுத்து அதை விளக்கி சொல்வார்கள். வேத விளக்க பிரசங்கம், எக்ஸ்பாசிட்டரி பிரீச்சிங், அதை செய்வார்கள். அந்த வேத வசனத்தை விளக்கி சொல்வார்கள். அன்றைக்கு அங்க பார்த்தால் பவுல் ஒருவேளை ரபிக்களுக்குரிய உடையிலே அவர் இருந்திருக்கலாம், தெரியாது, இருந்திருக்கலாம். அப்போ இந்த பவுலை பார்த்து, ரபிய போல இருக்கிறீரையா, நீர் வந்து ஏதாவது வார்த்தை சொல்லும் என்று அழைத்தார்கள். 15 வசனம், நியாயப்பிரமாணமும் தீர்க்கு தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லி ஜபாலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்து பேச ஆரம்பிக்கிறார். பவுல் என்ன சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறார். பவுலினுடைய பிரசங்கம், முதல் நற்செய்தி பிரசங்கம் இப்பொழுது நாம் பார்ப்பது, யூதருக்கு செய்த பிரசங்கம். பவுல் யூதருக்கு செய்த பிரசங்கம் 13 புரஜாதியாருக்கு செய்த பிரசங்கங்கள் 14-17 கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரசங்கங்களை எடுத்து ஆராயும் பொழுது நமக்கு நல்ல முறைகள் இதன் மூலமாக தெளிவாகின்றன. நமக்கென்று சில குறிப்புகள், ஆலோசனைகள் தெளிவாகின்றன. இங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில ஆரம்பிக்கிறார், புரஜாதியாருக்கு அங்க ஆரம்பிக்கல. புரஜாதியாருக்கு கடவுள் படைத்தவர் என்பதிலிருந்து ஆரம்பித்தார், பின்னாலே பார்ப்போம். இங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பித்து பழைய ஏற்பாட்டு வரலாற்றை எடுத்து சொல்லுகிறார். ஏன் தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடாகிய அந்த பின்னணியிலிருந்து வந்தவர். இந்திய இறையியல் வல்லுநர்கள் இந்திய இறையியல் என்கிற பெயராலே சில ஆண்டுகளுக்கு முன் சொன்ன ஒரு காரியம், நமக்கு இந்த பழைய ஏற்பாடெல்லாம் தேவையில்லை, நமக்கு நல்ல வேதங்கள் இருக்கின்றன, நம்முடைய ரிஷிகள் தலைசிறந்த ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள், அவருடைய எழுத்துக்கள் வேதங்கள் இவற்றிலிருந்து கிறிஸ்துவை பிரசங்கிக்கலாமே ஒழிய பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை, தள்ளிவிடலாம் என்று சொன்னார்கள் இந்த இறையியல் வல்லுநர்கள். செய்ய முடியாது, செய்வதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் உலகத்தை ரட்சிக்க வந்த கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலிருந்து தோன்றின கிறிஸ்து, பழைய ஏற்பாடு காட்டும் கிறிஸ்து, அதனால் அதை ஒதுக்கிவிட முடியாது. ஆகினாலேதான் அப்போஸ்தலர்களின் பிரசங்கத்தை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பேதுருவின் பிரசங்கம், வரலாற்று கிறிஸ்து, வரலாற்று கிறிஸ்து, அவர்கள் அறிவித்த கிறிஸ்து, விசுவாச கிறிஸ்து அல்ல, எங்கேயோ இருந்து வந்த கிறிஸ்து அல்ல. ஒரு இந்து சன்னியாசி அறிஞர் சொன்னார், நாங்களும் கிறிஸ்துவை வழிபடுகிறோம், எப்படிப்பட்ட கிறிஸ்து என்று சொன்னால், எல்லா உலகிற்கும் உரிய கிறிஸ்து, யூனிவர்சல் கிரைஸ்ட், எல்லா உலகிற்கும் உரிய கிறிஸ்து, அதாவது வரம்பில்லாத கிறிஸ்து, எல்லை இல்லாத கிறிஸ்து, வரையறுக்கப்படாத கிறிஸ்து, பழைய ஏற்பாடு காட்டாத கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவல்ல நாம் நற்செய்தி பணியிலே அறிவிக்க வேண்டியது. நற்செய்தி பணியிலே அறிவிக்க வேண்டிய கிறிஸ்து வரலாற்று கிறிஸ்து. அவர் இஸ்ரவேல் மக்களை உலக ரட்சிப்புக்காக தெரிந்தெடுத்த தேவன், இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே அவரை அனுப்பி அவர் உலகிற்கு ரட்சகராக நமக்கு அருளப்படுகிறார். இதைத்தான் பவுல் இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்போ இந்த வரலாற்றில் எகிப்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்த விடுதலை, வனாந்திர பயணம், கானான் வாசம், கானானிலே அவர்களுக்கு நியாயாதிபதிகள் கொடுக்கப்பட்டார்கள், சவுல் ராஜாவாக கொடுக்கப்பட்டார், பிறகு சவுலை தள்ளிவிட்டு தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டார், அந்த தாவீதின் சந்ததியிலே இயேசு வந்தார். பார்த்தீங்களா எந்த இயேசுவை அவர் காட்டுகிறார் என்று சொல்லி, இப்படியெல்லாம் செயல்பட்ட கடவுள், எல்லா செயல்களிலும் முதல் அடி எடுத்தது அவர், God took the initiative. அதான் கிருபையை காட்டுகிறது. மக்கள் அவரை தேடவில்லை, அவர் முதலடி எடுத்து வைத்து கிருபையினாலே இதெல்லாம் செய்தார். வரலாற்றிலே செய்து இப்பொழுது தாவீதின் வம்சத்திலே இந்த இயேசுவை அனுப்பினார். இயேசுவுக்கு ஆயத்தமாக யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை பற்றியும் சொல்லுகிறார். பிறகு 26 வசனம், ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, அவர்கள் யார், யூத மதத்தை தழுவின புரஜாதியார். சில பேர் விருத்த சேதனம் பெற்று முழுவதும் மதமாறாவிட்டாலும் தேவ பயத்தில் இருக்கிறவர்கள் என்று குர்நிலைவை போல அழைக்கப்பட்டவர்கள், யூத மக்கள், புரஜாதியார், யூத மதத்தை தழுவினவர்கள், இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது இயேசுவின் சாவை பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் எடுத்துக் கூறுகிறார். வரலாற்று கிறிஸ்து, வேதனைப்பட்டு செத்த கிறிஸ்து, வாழ்வு பெற்று வாழ்ந்திருக்கிற கிறிஸ்து என்று பார்த்து வருகிறோம் இல்லையா, அதே பிரசங்க குறிப்புகள் தான். இப்போ
தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அநேகர் அவரை கண்டார்கள். 31 வசனம், தம்முடனே கூட கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அது முக்கியம். உயிர்த்தெழுந்தார் சொல்லிவிட்டா போதாது, ஒரு ஆவியை பார்த்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கலாம், இல்லை அவரை கண்டார்கள். தத்ரூபமாக அவர் உயிர்த்தெழுந்தவர், உடலிலே உயிர்த்தெழுந்தவர் என்று அவரை கண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அநேக பழைய ஏற்பாட்டு வசனங்களையும் அவர் எடுத்து சொல்கிறார். 32 வசனத்திலே, 2 சங்கீதம் 7 வசனம், 34 வசனத்திலே, ஏசாயா 55:3, 35 வசனத்திலே, சங்கீதம் 16:10. பார்த்தீர்களா, ஒரு பிரசங்கத்துல வசனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் சத்தியத்தை அறிவிக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பதில் கூட ஐயா வசனத்தை எல்லாம் சொன்னா கிறிஸ்தவர் எல்லாருக்கு என்ன அர்த்தப்படும், ஆனா நீங்க சொல்றது வசனத்துல இருந்து சொல்லுகிறீங்க என்று அவளுக்கு தெரிய வேணும். இல்லைன்னா இவரே வந்து என்னத்தையோ சொல்லிட்டு போறாரு, மற்றவர்கள் எல்லாம் பங்காரடிகள் எல்லாம் சொற்பொழிவு நிகழ்த்துட்டு போல இவர் வந்து சொற்பொழிவு நடத்தி விட்டு போகிறார் என்று இருக்கக்கூடாது இல்லையா. வேதத்தின் அடிப்படையிலே வெளிப்படுத்தல் கர்த்தர் தந்திருக்கிறார், அதன் அடிப்படையிலே சொல்லுகிறோம் என்று மக்கள் அறிய வேண்டும். பிறகு இன்னும் வந்து பார்க்கிறோம், 38 வசனத்திலே பாவ மன்னிப்பை பற்றி சொல்லுகிறார். 39 வசனத்திலே நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறார். 39 வசனத்திலே நீதிமான் ஆக்கப்படுவதை பற்றி சொல்லுகிறார். பாருங்கள், இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கே நாம் பார்க்கிறோம், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே. கலாத்தியாவிலே அவர் சொன்ன இந்த பிரசங்கத்தின் அடிப்படையிலே கலாத்தியருக்கு நிருபத்தை எழுதுகிறார். நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிப்பில்லை, பாவ மன்னிப்பு உண்டு, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதெல்லாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே காணும் சத்தியங்கள். இப்படி அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது புரஜாதியார் அடுத்த நாள், அடுத்த ஓய்வு நாளிலே நீங்கள் மறுபடியும் இதை வந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். 43 வசனம், யூதரிலும் யூத மார்க்கத்து அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் அவர்களை பின்பற்றினார்கள். அப்போ அதுல விளைவுகள் இருந்தன, பலன் இருந்தது, சிலர் விசுவாசித்தார்கள். தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். இது முக்கியம் இல்லையா, விசுவாசித்தால் மட்டும் போதாது, நிலைத்திருக்க வேண்டும். அடுத்த ஓய்வு நாளிலே முழு பட்டணமும், ஏறக்குறைய முழு பட்டணமும் கூடிவிட்டது. 44 வசனம், 45, இதை பார்த்தவுடனே யூத தலைவர்களுக்கு பொறாமை வந்துவிட்டது. ஆக மதத்தின் அடிப்படையில் அல்ல, இறையியலின் அடிப்படையில் அல்ல, பொறாமை எதிர்ப்புக்கு காரணம். ஆகினாலே அவர்கள் எதிர்த்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் நாங்கள் புரஜாதியாரிடத்திலே போகிறோம் என்று சொல்லி, 47 வசனத்திலே ஏசாயா 49:6 மேசியா புரஜாதியாருக்கும் உரியவர் என்று எடுத்துக்காட்டும் ஒரு வசனம். கர்த்தருடைய தாசன்தான் மேசியா, அந்த மேசியா புரஜாதியாருக்கும் உரியவர் என்பதை அந்த வசனத்திலிருந்து எடுத்துக்காட்டுகிறார். அதன் பலன் என்ன, 48, புரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த வசனம் குழப்பத்தை உண்டு பண்ணி விடலாம். அப்படியானா அப்ப கர்த்தர் நியமித்துட்டார்லே அவங்க தானே ரட்சிக்கப்படுவாங்க, மற்றவங்களாம் ரட்சிக்கப்பட முடியாது, அப்படி அல்ல. மனம் திரும்புதலை தந்தார் என்று 11 சொன்னார். இந்த வசனத்தின் பொருள் என்ன, இனிஷியேட்டிவ், முதல் படி கடவுளிடமிருந்து வருகிறது. அவர் ஆயத்தப்படுத்துகிறார், அவர் தெரிந்து கொள்ளுகிறார், அப்படிப்பட்ட மக்கள் அவரை தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆகினாலே சிலரை ரட்சிப்புக்கு, சிலரை ஆக்கினை தீர்ப்புக்கு நியமித்திருக்கிறார் என்கிற போதனை திருமறைக்கு சார்ந்த போதனை அல்ல. 50 வசனம், தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். சீஷர்கள் அல்லது அப்போஸ்தலர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போட்டு விட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். பார்த்தீங்களா, எதிர்ப்பும் வன்முறையும் நமக்கு எதிராக வரும் பொழுது அவருடைய சித்தத்தில் இருப்போமானால் ஆவியின் நிறைவு அல்லேலூயா, சந்தோஷம் இல்ல. நம்ம இஷ்டப்படி போயிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் எதிர்ப்பு வந்தா உடனே சோர்ந்து விடுகிறோம், அப்படியே உலர்ந்து விடுகிறோம். ஆனால் அவருடைய சித்தத்தில் செல்லும் பொழுது எதிர்ப்பு ஆவியின் நிறைவையும் மகிழ்ச்சியின் நிறைவையும் தருகிறது. பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே,
மறுபடியும் உம்முடைய வசனங்களுக்காக நம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஊழியத்திற்கென்று அழைப்பு பெற்றவர்கள் அல்லது அழைப்பை உணர்கிறவர்கள் எங்கள் நடுவில் இருந்தால் தெளிவுபடுத்தும். இந்த நாட்களில அழைப்பை பற்றியும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தும். எங்கள் சபைகளிலே அர்ப்பணியை பற்றிய பாரமும் தரிசனமும் உண்டாக்கி தாரும் சுவாமி. முழுவதுமாய் உம்முடைய சித்தத்தில் எங்களை வழிநடத்தும். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற ஊழியங்களிலும் உம்முடைய வழிநடத்தல் இருக்கட்டும். எதுவும் தடுக்க முடியாது, எதுவும் கட்டி வைக்க முடியாது என்கிற அந்த விசுவாசத்திலே முன் செல்ல உதவி செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.